ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்த ஸ்கின் ஷைன் க்ரீம் போடுறதுனால வரக்கூடிய முக்கியமான மூன்று சைட் எஃபெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான சைட் எஃபெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரனா வந்து இந்த ஸ்கின் ஷைன் க்ரீமை வந்து ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்காக இந்த க்ரீமை வந்து அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த க்ரீமை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்டான விஷயத்தையும் தெரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமை அப்ளை பண்ணிட்டுருப்பாங்க. இதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் தெரியாமல் அந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை மஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்ன, அந்த இன்க்ரீடியண்ட்டோட என்னென்ன ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்திங்கனா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட் என்னென்ன, அந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்னென்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக மூணு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்யூனோன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோனியன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொமத்தாசோன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரோக்யூனோன், அந்த க்ரீம் அந்த இன்க்ரீடியண்ட்டோட ஒர்க்கிங் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங் மெடிசன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மெலனினோட அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து விட்டமின் ஏவோட ஒரு ஃபார்ம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டோனியன் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டு. இந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்கில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இன்க்ரீடியன்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொமத்தாசோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த க்ரீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு க்ரீம் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொமத்தாசோன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட் ஃபங்கல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட பேக்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமத்தாசோன் இன்க்ரீடியன்ட்டுக்கு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டோட ஷார்ட்டான யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சைட் எஃபெக்ட் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை போட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட அப்புறமா, இந்த க்ரீமை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட அப்புறமா வரக்கூடிய முக்கியமான சைட் எஃபெக்டில் ஒன்று பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேஸில் ஒரு பிம்பிள் கூட இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிறதுக்காக ஒயிட் ஆக ஆசைப்பட்டு இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. ஃபேஸ் லைட்டாக ஒயிட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒயிட் ஆகிறோன்னு நினச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தோணும். ஸோ இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த க்ரீமோட சுயரூபமே அப்புறமா தான் தெரியும். டூ டேஸில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட அப்புறமா டூ டேஸில் பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். நாட்கள் அதிகமாக அதிகமாக பிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் முழுவதும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அவங்களோட ஃபேஸ் அவங்களே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகும். அதை வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் நிறைஞ்சதாகவும் மாறிடும். ஸோ இதில் இவ்வளோ ப்ராப்ளம் தரக்கூடிய அந்த க்ரீமை போடணுமான உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீமை போடுறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்காக இந்த க்ரீமை போடுறதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த க்ரீமை போட்டது டிஸ்கன்யூ போட்டுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ புரியலையா? இந்த க்ரீம் வந்து எல்லாருமே ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்கு தான், இப்போ இருக்கிற மோஸ்ட்லி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்கு தான் இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த க்ரீமை போட்டு விட்டதுக்கப்புறமா, அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கலரை விட நீங்கள் அதிகமாக கருப்பாயிடுவீங்க. இதுதான் இதில் வரக்கூடிய முதல் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த க்ரீமை வந்து எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாருமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரீமை போட்டுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த கலரோட கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பிளாக் ஆகிடுவீங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இல்லைப்பா, நான் இந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரலன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு சைட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சைட் எஃபெக்ட் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் தரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். அது என்னடான்னு சொல்லிட்டு சைட் எஃபெக்ட் கேட்டினா தோல்ஸ் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சுருக்கம் அடைஞ்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் வரக்கூடிய உங்கள் ஃபேஸில் வரக்கூடிய சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 அல்லது வந்து பார்த்திங்கன்னா 30 ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் போட்டுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட அப்புறமா இந்த
ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த க்ரீமில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற போது நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுமான்னு நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ இந்த க்ரீமை வந்து தயவு செஞ்சு யாரும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இந்த க்ரீமை யாரும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிறதுக்காக இந்த க்ரீமை தயவு செஞ்சு யாரும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த க்ரீமை அதிக பேர் போடுறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணுற வரைக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒயிட் ஆகும். உங்களுக்கு நினச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிடும். இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸ் வந்து போதும்ப்பா இவ்வளோ ஒயிட் போதும்னு சொல்லிட்டு நிறுத்திடுவீங்க பார்த்தீங்களா, அந்த கட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த கலரோட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிளாக் ஆகிடுவீங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமா நான் இந்த சைடு எஃபெக்டில் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் அந்த க்ரீமை அப்ளை பண்ணுவேன்னா அந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணுறோன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஸோ சைடு எஃபெக்ட் வராமல் எப்படியெல்லாம் தடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.